ப்ளஸ் டூ படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று டிவியில் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு வந்து தள்ளி வச்சுருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா, கொரோனாவோட இரண்டாம் அலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால பல லட்சம் மாணவர்களோட நலன் கருதி இந்த தேர்வை வந்து ஒத்தி வைப்பதாக முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. நிறைய ஆலோசனை பண்ணியிருக்காங்க, நிறைய மாணவர்கள் நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ தேர்வை வந்து ரத்து பண்ணணும், தேர்வை வந்து கேன்சல் பண்ணணுன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. நாம் கூட அது சம்மந்தமாக வீடியோலாம் போட்டிருந்தோம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து அதிகப்படியான நண்பர்கள் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மோன் பண்ணிட்டு தான் பண்ணோம், நிச்சயம் வந்து தேர்வு நடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா தேர்வு நடக்கணுன்றது தான் ஆசிரியர்கள் பெற்றோர்களோட நிறைய பேரோட வந்து விருப்பமும் கூட. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செயல்முறை தேர்வு, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மட்டும் திட்டமிட்டபடி நடக்கும், தேரி எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கான டைம் டேபிள் கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஆசிரியராகவோ அல்லது ப்ளஸ் டூ படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இது பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.